அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. போட்டித் தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி பள்ளி புத்தகத்தில் இருக்கிற திருக்குறளில் 6வதுலேருந்து 12வது வரையும் உள்ள ஒவ்வொரு திருக்குறளை எளிமையான வார்த்தையில் புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது 9வது வகுப்பில் இருக்கிற கடைசி 10 குறள். முந்தின வீடியோக்களை பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே லிங்கை பார்த்து பயன்பெறலாம். வாங்க திருக்குறளுக்கு போகலாம். புல்லறிவாண்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கிறதா இந்த குறள். ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் நோய். எவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் நோய். அப்படின்னா என்ன பொருள்னா, சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் யோசித்து செய்யாமல் ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுக்கோயேன், அவன் வந்து இந்த உயிர் போகிறவரையும் ஒரு பெரிய நோயாக தான் இருக்க முடியும். அதாவது அவனுக்கு யாராவது சொன்னாலும் கேட்க மாட்டான். அதாவது ஏவவும் செய்கலான் மற்றவங்க சொல்லும்போதும் அதை கேட்க மாட்டான். தான் தேரான் தானாகவும் எதுவும் சரியாக செய்ய தெரியாது. அவ்வுயிர் போவும் அளவும் ஒரு நோய். ஸோ அதனால் ஒரு புண்ணியமும் கிடையாது. அது வந்து அந்த உயிர் இருக்கிறது ஒன்று தான். ஸோ அதனால் அது உயிர் போகிறவரையும் அது ஒரு நோயாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த குறளுக்கான பொருள். அடுத்தது, காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவார். காணாதான் காட்டுவான், காணாதான் காட்டுவான் அப்படின்னா ஒரு முட்டாளாக ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுக்கோ, அவனுக்கு போய் அறிவுரை சொல்கிற ஒரு ஆள். காணாதான் காட்டுவான், அவனுக்கு அறிவுரை சொல்கிறவன். காணாதான் காட்டுவான் தான் காணான், அதாவது அந்த அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்கிறவன் கடைசி வரையும் முட்டாளாக தான் மாறிடுவான். அதாவது யாருக்கு அறிவுரை சொல்கிறோன்னு ஒரு முக்கியம் இருக்குது. நீங்கள் அறிவில்லாத ஒருத்தனுக்கு அறிவுரை சொல்கிறதுங்கிறது வேஸ்ட். அதாவது மாதிரி அறிவுரை சொன்னீங்கன்னா நீங்கள் அறிவில்லாத மாறிடுங்க. காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவார். ஸோ அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அறிவில்லாதவங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அந்தளவுக்கு அவங்க அறிவானவங்களாக இருக்க வேண்டியது தான். ஸோ முட்டாள்களுக்கு அறிவுரை சொல்கிறதுங்கிறது பயனில்லாத ஒன்று. அவங்களும் அறிவில்லாதவங்களாக தான் அறியப்படுவாங்க. அடுத்த குறள், இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இதுக்கான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இகல் அப்படிங்கிறது வந்து நமக்கான ஒரு துன்ப நிலையில் வறுமை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு மனசில் இருக்கிற கோபம் அது மாதிரி மனக்கசப்பு அப்படிங்கிற விஷயங்களையும் வச்சுக்கிட்டு இருந்தால் இன்னும் கஷ்டம். ஸோ அந்த பெரிய துன்பமானது இந்த மனக்கசப்பையே நம்ம போக்க வச்சிடும். அந்த மனக்கசப்பு அந்த இன்பத்தில் அந்த துன்பத்திலேயே இந்த மனக்கசப்பு எல்லாம் மறைஞ்சிச்சு சொன்னால் அது பெரிய இன்பத்திலேயே பெரிய சிறந்த இன்பத்தையே நமக்கு தரக்கூடியதாக அமையும். ஸோ இன்பத்தில் இன்பம் பயக்கும், எப்போ நமக்கு இன்பமே சிறப்பான இன்பமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இகல் இன்னும் துன்பத்துள் துன்பம் கிடையும். இந்த துன்பத்தில் மனக்கசப்பு எல்லாம் அப்படிங்கிற மோசமான துன்பங்கள் எல்லாம் மறைஞ்சதுன்னா நமக்கு சிறப்பான இன்பம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். ஸோ அடுத்தது, குடிமை. குடிமைங்கிறதுக்கான விளக்கம். ஸோ அந்த குறளுக்கான விளக்கம், அடுக்கிய கோடி பிரினும் குடி பிறந்தார் குன்றுவர் செய்தல்லர். இது முக்கியமான குறள். அடுக்கிய கோடி பிரினும், அதாவது கோடி கோடியாக நமக்கு பணம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் கூட, குடி பிறந்தார் அதாவது ஒழுக்கமான குடும்பத்தில் பிறந்தவங்க குன்றுவர் செய்தல்லர், அதாவது தன்னுடைய பேர் புகழ் கெட்டு மற்றவங்க சிறுமை பன்றி சொல்கிற மாதிரியான பழி வரக்கூடிய ஒரு தப்பான வேலையை செய்யறது கிடையாது. யார் தப்பான வேலை செய்ய மாட்டாங்க கிட்டேனா, ஒழுக்கமான குடும்பத்தில் பிறந்தவங்க தப்பான வேலை செய்ய மாட்டாங்க. எப்போ செய்ய மாட்டாங்க கிட்டேனா, கோடி பொருள் கோடிக்கணக்கில் பணம் அடுக்கிய பிரினும், அதாவது அடுக்கிய கோடி பிரினும்னா கோடிக்கணக்கில் பணம் கிடைச்சா கூட நல்ல குடும்பத்தில் ஒழுக்கமான குடும்பத்தில் பிறந்தவங்க தப்பு வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான குறள் இதுதான். ஓகே, சான்றாண்மை. சான்றாண்மைங்கிறதுல இருக்கிற அடுத்த குறள், ஸோ அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்வூன்றிய தூண். ஸோ ஐந்து விஷயங்களே இங்கே சால்வூன்றிய தூண் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஐந்து விஷயங்கள் என்னென்னா, அன்பு. அன்புங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும், மற்றவங்கக்கிட்ட பழக்கிற பழக்கம் தான், பிறரிடம் காட்டக்கூடிய அன்பு. அடுத்தது நான் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல மூணு சுழியின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பழி பாவத்துக்கு பயப்படுறது, அதுதான் நான் நானுதல் அப்படின்னு சொல்கிறது. பழிக்கு பயப்படுறது, தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கிறது, அன்பாக இருக்கிறது, பழிக்கு பழி சொல்லுக்கு பயப்படுறது. ஒப்புரவு, ஒப்புரவுனா யாருக்கும் இல்லைங்கிறவங்களுக்கு கொடுத்து உதவுறது. ஸோ இதுதான் வந்து ஒப்புரவு. கண்ணோட்டம், கண்ணோட்டம்னா எல்லார்கிட்டையும் இறக்க உணர்வோடு பழகிறது. உண்மை அப்படிங்கிற பொருள் தான் அந்த வாய்மைங்கிறதுக்கு உண்மை. ஸோ இந்த மாதிரி அஞ்சு குணங்கள், என்ன அஞ்சு குணங்கள்னா, பிறருக்கு அன்போடு பழகிறது, பழுகிற சொற்களை இருந்து விலகி பழி பாவத்துக்கு பயப்படுறது, இல்லைங்கிறவங்களுக்கு உதவுறது, இறக்க உணர்வோடு இருக்கிறது, உண்மையை பேசுறது, இந்த நான் ஐந்து விஷயங்கள் தான் ஒரு சால்புக்கான தூண் அப்படின்னு சொல்கிறாங்க. சால்புனா சான்றாண்மை, சான்றாண்மைக்கான தூண் அப்படின்றதுனா, ஸோ நல்லவங்களுக்கான அடையாளம் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு ஏகதேச அறிவு உருவணியில் உள்ள ஒரு குறள். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றார் மாற்றாரை மாற்றும் படை. ஸோ ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றார் மாற்றாரை மாற்றும் படை அப்படின்னா, செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல், செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல், அதுவே சான்றோர்க்கு பகைவரையும் நட்பாக்கும் கருவி.
இப்போ ஒரு பெரிய ஆள் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம நம்மளோட வீரத்தெல்லாம் காமிச்சிட்டு போகக்கூடாது. அவங்கள ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, சான்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிரியை அவங்கள நட்பாக்குறதுக்கான ஒரு கருவியை எதை வச்சுருப்பீங்கன்னா, அவங்களுக்கான ஆற்றல் எதுவும் கேட்டினா அவங்கள்ட்ட பணிவாக போயிடுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட பணிவாக போய் அந்த இதை வந்து நட்பாக்கிடுவாங்க. அந்த பகைவரையும் நட்பாக்கக்கூடிய இது வந்து எதுன்னு கேட்டேன்னா அந்த பணிவுடைமை தான். ஸோ சான்றோர்கள் அதை பேசுவாங்க, செயல் செய்யப்படும் ஆற்றல் பணிவுடன் இருத்தல், அதுவே சான்றோருக்கு பகைவரையும் நட்பாக்கக்கூடிய கருவியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ சான்றோர்கள் அவங்க எதிரியை வெல்றதுக்கு இந்த பணிதல்ங்கிற விஷயத்தை கூட பயன்படுத்துவாங்க. ஓகே, அடுத்தது ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவர். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவர். அதாவது ஊழி காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் மாறமாட்டார். நடுநிலைமை நம்ம தவறாமல் சான்றோர்கள்னா நல்லவங்கன்னு பேர் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உலகமே அஞ்சா கூட கொண்ட கொள்கையிலிருந்து மாறமாட்டாங்க. ஸோ தப்பு வேலை நடுநிலை தவறி அப்படி இப்படின்னு மாறி ஒரு தப்பு வேலைக்கு இறங்க மாட்டாங்க. இது யாரும் கேட்டால் இந்த உலகமே அஞ்சா கூட சான்றாண்மைக்கு கடலுக்கு கரை மாதிரி அவங்க இருப்பாங்களாம். ஸோ அவங்க வந்து ஒரு கடல் எப்படி ஒரு பெரிய பரந்த பரப்பில் இருக்கோ அது மாதிரி அந்த நடுநிலைமை தவற மாட்டாங்க. ஸோ உலகமே அழிஞ்சால் கூட நான் என் லட்சியத்தில் கொள்கையிலிருந்து நான் மாற மாட்டேன். ஸோ நேர்மையினா நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சான்றோர்களாக மதிக்கப்படுறவங்க, அவங்க கடலுக்கு கரையை போன்றவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகதேச இரவில் உள்ள ஒரு குரல். அடுத்து நானுடைமை. நானுடைமைங்கிறது பழைய எப்படி இதே தான். நானுடைமைக்கான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா பழிப்பாவத்துக்கு பயப்படுறதான். ஸோ குரல் என்னென்னா, பிறர் நாணத்தக்கது தான் நானான், பிறர் நாணத்தக்கது தான் நானான், ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்து. அதாவது மற்றவங்க பழின்னு சொல்லி வெக்கப்பட்டு ஒதுங்குவாங்க, பார் இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு, அதை வந்து வெக்கப்படலை அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி வேலையிலேருந்து நீங்கள் வெக்கப்படலைன்னா உங்களை விட்டு அறம் வெக்கப்பட்டு போயிடும், அறம் வெக்கப்பட்டு உங்களை விட்டு போயிடும். ஸோ அதனால் பழின்னு இருக்கிற விஷயங்களை நீங்கள் விலகி இருக்கணும் அப்படி. நீங்கள் பழி பற்றிக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன், பிறரானத்தக்க மற்றவங்க பழின்னு சொல்கிற விஷயங்களை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், அந்த பழிக்கெலாம் பயப்பட மாட்டேன், தான் நானான் ஆயின் அப்படி இருந்தீங்கன்னா அறமுங்கிறது உங்களை விட்டு நானே வெக்க விலகி போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ நானுடைய அதிகாரத்தில் அந்த குரல். அடுத்தது, சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. உழவு தொழில்முறை சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு குரல். பல தொழில்கள் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும், அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், ஏருக்கு பின்னால்தான் இந்த சுற்றக்கூடிய பூமி இருக்கு, அதனால் உழந்தும் உழவே தலை. உழவு தொழிலுங்கிறது ரொம்ப எளிமையான வேலை கிடையாது, பல துன்பங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ துன்பங்கள் இருந்தாலுமே கூட அந்த உழவு தொழில் தான் சிறப்பான ஒன்று. ஏன்னா இந்த உழவு தொழில் உலகத்துக்கே முதன்மையான, இந்த உலகமே இந்த உழவு தொழிலை நம்பி இந்த இயற்கை பின்னால் தான் இருக்குங்கிறதுனால வருந்தி கஷ்டப்பட்டு செய்கிறதா இருந்தால் கூட இந்த உழவு தொழில் தான் மிகவும் சிறப்பான ஒன்று. அடுத்தது, உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. மற்ற தொழில்கள் செய்வாரையும் உழவரே தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சாணியாவார். ஸோ உலகத்துக்கு அச்சாணியாக யார் இருப்பாங்க அப்படின்றது மாதிரி கேள்வி வைக்கலாம். உலகத்துக்கு அச்சாணியாக இருக்கிறவங்க யாருன்னா உழவர்கள். உலகத்துக்கு அச்சாணியாக உழவர்கள் எப்படி சொல்ல முடியும்னா, உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, உழவர்கள் தான் அச்சாணி, அது ஆட்டாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. மற்ற தொழில்கள் எல்லாமே உழவு தொழில் நம்பி தான் இருக்குது. நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சாப்பாட்டுக்கு அரிசி தான் நம்பி இருக்குது, அரிசி உழவனை தான் தயார் பண்ண தர முடியும். அதனால் எல்லா தொழில்களும் உழவு தொழிலையே நம்பி இருக்கிறதுனால உலகத்துக்கே படியிலக்கிறவங்க விவசாயின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உலகத்துக்கே அச்சாணியாக இருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னால் உழவர்கள். ஸோ உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அத்தாட்டாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இதுவும் ஏகதேச நிலையில் ஒரு வரக்கூடிய இன்னொரு குரல். ஸோ இதோட நாம் 9ஆம் வகுப்பு வரை அனைத்து திருக்குறள்களையும் விளக்கத்தோட கொடுத்துட்டோம். ஸோ இதை பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்த பகுதி 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எல்லாமும் அடிசையாக நம்ம போடுவோம். அதுக்கு பிறகு இந்த திருக்குறள்லேருந்து கேள்வி பதில் வடிவில் நம்ம சில தேர்வுகளையும் நடத்தலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.